வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்டி அதுக்கப்புறம் ஹெச்டிடி இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள், ரெண்டுத்துல எது பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ரெண்டுத்துல எது ரொம்ப நாள் உழைக்கும் அண்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் இதை பற்றி தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழில் வந்து நான் போட்டு பார்த்தேன், எஸ்எஸ்டிக்கும் ஹெச்டிடிக்கும் யார் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். பட் நிறைய யூடியூபர்ஸ் வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிற கூட அந்தளவுக்கு சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்டிக்கும் ஹெச்டிடிக்கும் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எஸ்எஸ்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவுக்குள்ளே பேருக்கு ஏற்ற மாதிரியே உள்ளே வந்து எந்த மூவிங் பார்ட்ஸும் வந்து இருக்காது. எக்ஸாக்டாக நம்ம பென்ட்ரைவ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ சாலிட் ஸ்டேட் டிரைவ்ங்கிறது அந்த மாதிரி. ஹெச்டிடி அப்படிங்கிறது வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேருக்கேற்ற மாதிரி டிஸ்க்கு உள்ளே வந்து சிடி மாதிரி ஒரு எலிமெண்ட் வந்து உள்ளே இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே. அண்ட் அந்த சிடி மாதிரி இருக்க எலிமெண்ட்டில் தான் வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அந்த சிடியை சுற்றுறதுக்குன்னு உள்ளே நிறைய ஆக்சுவேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஆக்சுவேட்டர்ஸ்னால் உள்ள மோட்டரு, அதுக்கப்புறம் நீடில் மாதிரி ஒன்று இருக்கும் நம்மளோட டேட்டாஸ் வந்து ரைட் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க். ஸோ ரெண்டுத்தோட கட்டமைப்பு வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கான மேஜர் வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் இந்த வித்தியாசங்கள்னால தான் இதோட பர்ஃபார்மன்ஸும் வந்து வித்தியாசமாகும். அண்டு இதோட பேசிக் டெக்னாலஜி வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட செமிகண்டக்டர்ஸ் மாதிரி, செமிகண்டக்டர்ஸ்னால் என்னென்னா நம்மளோட ப்ராசஸர், அதுக்கப்புறம் நம்மளோட ரேமு, அப்புறம் நம்ம பென்ட்ரைவில் இருக்க அந்த பென்ட்ரைவ் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் தான் இதே மாதிரி டெக்னாலஜி தான் வந்து எஸ்எஸ்டிலேயே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் எப்படி நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் செல்ஸ் அதாவது நான் லாஜிக் கேட்ஸ் வச்சு தான் வந்து இதில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸாக இந்த நான் செல்ஸ்க்குள்ளே தான் வந்து போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்டியோட பேசிக் டெக்னாலஜி. இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்க் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்கில் வந்து அந்த மேக்னெட்டிக் அந்த லாஜிக்கை வச்சு தான் வந்து நம்ம அந்த டிஸ்கில் வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணுறாங்க. அதனால தான் எப்போவுமே ஹார்ட் டிஸ்க் பக்கத்தில் மேக்னெட்டை வைக்காதீங்க, டேட்டாஸ் எல்லாம் கரப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கான பேசிக் டெக்னாலஜிஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து இதுதான். அடுத்தது இது ரெண்டுத்தோட கட்டமைப்பு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ், இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். இது ரெண்டுத்தையும் பெரிதும் வேறுபடுத்துறது வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ எஸ்எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நம்ம ரீட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெச்டிடியை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 5 மடங்கு மினிமம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேசிக் எஸ்எஸ்டியே வந்து ஒரு ஹெச்டிடியை விட 5 மடங்கு வந்து வேகத்தை கொடுக்கும் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸில், ரீட் பார் ரைட் ஸ்பீடில் வந்து. இப்போ நான் ஒரு மினிமம் ஒரு பேசிக் மாடல் எஸ்எஸ்டி தான் வந்து நான் வாங்கினேன், அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 500 MB/s ஆவரேஜாக வந்து ரீட் பார் ரைட் ஸ்பீட் வந்து தருது. பட் இந்த ஹெச்டிடி பார்த்திங்கன்னா என்ட்ருக்கிறது ஆல்ரெடி ஹெச்டிடி வந்து 80 இல்லேருந்து ஒரு 90 தான் வந்து ரீட் பார் ரைட் ஸ்பீடு வந்து இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் 5 மடங்கு பக்கமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது எஸ்எஸ்டியில். ஹெச்டியில் வந்து ஏன் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட மூவிங் பார்ட்ஸ் தான் வந்து ஒரு காரணம்னு சொல்லலாம். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற ஸ்பீடுக்கு வந்து நம்மளோட டிஸ்கை ரொட்டேட் பண்ணி அதில் வந்து டேட்டாஸை வந்து ரீட் பண்ணவும் முடியாது, ரைட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால தான் ஹெச்டிடி வந்து ஸ்லோவாக இருக்குது, எஸ்எஸ்டி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. நிறையா பேர்த்துக்கு இருக்க சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து இருக்கும். எஸ்எஸ்டி டியூரபிளாக இருக்குமா, ரிலையபிளாக இருக்குமா, இல்லை ஹெச்டிடி டியூரபிளாக இருக்குமா, ரிலையபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்கும். இப்போ டியூரபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி தான் வந்து நல்ல டியூரபிள்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா எஸ்எஸ்டி தான் வந்து சடன் ஷாக், அதாவது நீங்கள் டக்குன்னு கீழே போட்டிங்கனாலோ எதுவோ வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு டேட்டா கரெக்டாகிறக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. பட் ஹெச்டிடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாமல் உங்கள் ஹெச்டிடியை வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து கீழே போட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஆக்சுவேட்டர்ஸில் வந்து ஏதாவது மிஸ் அலைன்மெண்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக டேட்டா வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் டிஸ்க் வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போனால் டேட்டா அழியிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹெச்டிடி வந்து லெஸ் டியூரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஹெச்டிடி வந்து அவ்வளோவா ஒத்து வராது. பட் எஸ்எஸ்டி வந்து நல்லா எஸ்எஸ்டி வந்து நல்லா ஒத்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி வந்து எது ரொம்ப நாள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கும் நமக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் ஹெச்டிடி தான் வந்து நல்ல ரிலையபிள் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்டியில் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நான் செல்ஸ் அது வந்து இருக்கும். ஸோ அந்த நான் செல்ஸில் தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நடக்கும். இந்த நான் செல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து நமக்கு ஹேங் ஆகிற பிரச்சனை, இல்லை வந்து டேட்டா லாஸ் ஆகிற பிரச்சனை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த எஸ்எஸ்டிஸ்.
ஸோ அந்த எஸ்எஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர்ஸே வந்து சொல்லியிருப்பாங்க பி சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ப்ரோக்ராமல் பார் எரே சைக்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சைக்கிள்ஸ் வந்து இவ்வளோ சைக்கிள்ஸ்க்கு தான் வந்து இந்த எஸ்எஸ்டி வந்து நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பீடு ஒரு 500 MB/s சொன்னேன் இல்லையா, அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து கரப்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அண்டு ஹெச்டிடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹெச்டிடி வந்து டேமேஜ் வந்து ஆகாது. ஏன்னா இதில் வந்து ஒரு சாலிட் டிஸ்கில் தான் வந்து நம்ம டேட்டாஸை வந்து ரீட் பண்ணுறோம் ரைட் பண்ணுறோம். அது இந்த நான் செல்ஸ் மாதிரி சீக்கிரமாக வந்து டீக்ரேட் வந்து ஆகாது ஹெச்டிடியில். ஸோ அதுதான் ஹெச்டிடிக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ரிலேபிலிட்டி வைஸ் ஹெச்டிடி தான் வந்து பெஸ்ட்டு, டியூரபிலிட்டி வைஸ் எஸ்எஸ்டி தான் வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ப்ரைஸ். இது ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் வித்தியாசம், இதுவும் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் இது ரெண்டுத்துக்குமே வந்து சேல்ஸ் ஆகிறதுல. எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிக்கு அதுக்கு நம்ம கொடுக்குற காசு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஹெச்டிடியை தவிர. இப்போது நான் ஒரு 240 GB எஸ்எஸ்டி வந்து வாங்கியிருக்கேன், 3000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் 240 GB தான். ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு 1 TB ஹார்ட் டிஸ்க் 1000 GB மதிப்புள்ள ஒரு ஹார்ட் டிஸ்கே நம்மளால் வாங்கிட முடியும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் ஆனால் பெரிய ப்ரைஸ் வித்தியாசங்கள். ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கனால அதோடய டெக்னாலஜி வந்து நல்லா ரிஃபைன் ஆகிட்டு இப்போ வந்து நல்ல சீப் ரேட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் எஸ்எஸ்டி கடந்த ஒரு 10-15 வருஷமாக தான் வந்து எஸ்எஸ்டிஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதோடய ரேட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஹெச்டிடிக்கும் எஸ்எஸ்டிக்கும் இருக்க ப்ரைஸ் வித்தியாசம் வந்து நிறையா தான் இப்போவும் வந்து இருக்குது. அண்டு எஸ்எஸ்டி வந்து எந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அதிகமாக கேம்ஸ் விளையாடுறவங்க. கேம்ஸ் எந்த மாதிரி கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கோ, பப்ஜி, அபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ். எதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து அதிகமாக இருக்கணுமோ அதுக்கு தான் வந்து இந்த எஸ்எஸ்டி வந்து யூஸ் ஆகும், செம்மையாக யூஸ் ஆகும் கேமர்ஸ்க்கு வேண்டி. அதனால தான் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமர்ஸாக இருக்கட்டும் எஸ்எஸ்டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹெச்டிடி வந்து எதுக்கு நல்லா ப்ரிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாஸை வந்து எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் வந்து நிறையா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஹெச்டிடி வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து பேசிக்காக வந்து எஸ்எஸ்டி வந்து நிறைய பேர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அண்டு நம்மளுக்கு டைம் கம்மியாகும் போது நமக்கு வேலைலாம் டக்குன்னு முடியுதில்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து எஸ்எஸ்டியை வந்து எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேண்டி கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ், கேமர்ஸ். என் லேப்டாப்பில் நான் எஸ்எஸ்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எஸ்எஸ்டி போடுறதுக்கு முன்னாடி என் லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்லலாம் வந்து இருந்துச்சு. ஹார்ட் டிஸ்கில் இருக்கும்போது எனக்கு வந்து பூட் டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் எஸ்எஸ்டியில் போட்டதுக்கப்புறம் பூட் டைம் எவ்வளோ ஆகுதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ப்ரீமியர் ப்ரோ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ரீமியர் ப்ரோ வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கும்போது லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி போட்டதுக்கப்புறம் லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இது ரெண்டுத்தையுமே வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ ஹார்ட் டிஸ்கில் விண்டோஸ் இருந்தப்போ நான் பூட் பண்ணப்போ எடுத்த வீடியோ வந்து எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ எங்கேயோ காணாமல் போயிடுச்சு நான் எடுத்த வீடியோ. ஸோ அதனால் அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு இல்லை. பட் அந்த இது ஆன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 நிமிஷம் பக்கமாக வந்து ஆகிடுச்சு, ஒரு 55 செகண்ட் பக்கமாக வந்து ஆகிடுச்சு. இப்போ எஸ்எஸ்டியோடது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். பூட் டைமும் சரி இந்த ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் ஆகிற டைமும் சரி ரெண்டுத்துக்கும் இருக்க எவ்வளோ மேஜரான வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த பூட் அந்த விண்டோஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது வந்து எஸ்எஸ்டியில் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஹார்ட் டிஸ்கில் வந்து வெறும் டேட்டாஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணேன். அந்த மூவிஸ் மாதிரி அதுக்கப்புறம் எடிட் பண்ணி முடித்த வீடியோஸை வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ரா டேட்டாஸ்லாம் வந்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தேவையான முக்கியமான சாஃப்ட்வேர் எதெல்லாம் வந்து வேகமாக எனக்கு ரன் ஆகணும்னு நினைக்கிறனோ அதை எல்லாத்தையும் நான் வந்து எஸ்எஸ்டியில் வந்து போட்டு வச்சிருக்கேன். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எஸ்எஸ்டியில் தான் போட்டிருக்கேன். ப்ரீமியர் ப்ரோ எஸ்எஸ்டியில் போட்டிருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நான் எஸ்எஸ்டியில் வந்து போட்டிருக்கேன். ஸோ கடைசியாக எஸ்எஸ்டி வாங்கலாமா ஹெச்டிடி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ரெண்டுத்துமே கம்பைண்டாக யூஸ் பண்ணுறது தான் என்ன கேட்டால் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ எஸ்எஸ்டி வந்து ரிலையபிள் வந்து கிடையாது, பட் ஹெச்டிடி வந்து நல்ல ரிலையபிளாக வந்து இருக்கும்.
ஸோ ஒரு 240 GB எஸ்எஸ்டி வந்து போட்டுக்கிட்டு நம்ம ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிறது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம எஸ்எஸ்டியில் வச்சுக்கலாம், அண்ட் நம்மளுக்கு முக்கியமான தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்து எஸ்டிடியில் வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கலாம். இன்கேஸ் கரெக்டானால் கூட எஸ்டிடியிலேருந்து ஓரளவுக்கு அதை வந்து மீட் எடுக்க முடியும், பட் எஸ்எஸ்டியில் வந்து ரெக்கவர் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, எஸ்எஸ்டிக்கும் ஹெச்டிடிக்கும் இருக்க வித்தியாசங்கள் வந்து இதுதான். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் வந்து இவ்வளோ தான். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோட சந்திக்கலாம், அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தினேஷ்.